Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi everyone, welcome to RKMS channel. So in this video, August month, Tamil Nadu government vandu 3% DA endradhu announce pannirukanga illaya. So July வந்து August வந்து salary அப்படியே ஆட் ஆயிடுச்சு. So July month க்கு வந்து arrear போறோம். So அந்த DA arrear எப்படி போறன்றதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா IFHRMS website ஓபன் பண்ணிக்கிட்டு உங்க அலுவலகத்தோட இனிஷியேட்டர் லாகின்ல லாகின் செஞ்சுக்கங்க. ஓகே, லாகின் ஆன பிறகு IFHRMS கிளிக் பண்ணிக்கங்க. எஸ் IFHRMS ல Finance la mela pathingana and the arrow click paningana ungalukonda payroll and irukum payroll click panikinga. Ipo actual on pathingana arrear bill ponona number retro use pun and the elementary in the first add pandama in the chokingla ana ipo and the angle yella employee konde and the another Vipra team end up on your kangana and the elements under the add panitanga DA arrear next other CPS and dangana and the CPS arrear putipangalia other end the elements on the add panir kanga other first check paniclan apron pathingana process la pay bill group along kudukadanga director process la such a good thing upon the schooler ella employees oda details ella open agum ning and up and dangana on near name like either aircra and the elements circular அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ இங்க செக் பண்ணிக்கோங்க பாருங்க DA செகண்ட்ல இருக்கு இல்லையா DA allowance arrear அது எவ்வளவு arrear வேணும்னா அந்த டீடைல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அவருக்கு எவ்வளவு arrears ன்றது இங்க தெரியும் அமௌண்ட்ன்றது தெரியும் ஓகேங்களா சோ இவங்க GPF ன்றதால இவங்களுக்கு அது CPS மார்க் பிடிக்க மாட்டாங்க சோ அவ்வளவுதான் எலிமெண்ட் இருக்கு சோ பேக் டு பேரோல் வந்துடுங்க ஒன்னு CPS வந்து செக் பண்ணி காக்கலாம் அதே மாதிரி கடைசியில ஒரு CPS அவர்தோ பார்த்தறலாம் பாருங்க ஜூஸ்ல வந்து டியரன்ஸ் அலவன்ஸ் அரியர்ஸ் இருக்கு டிடக்ஷன்ல பாத்தீங்கன்னா CPS அரியர் எலிமெண்ட்டும் ஆட் ஆயிருக்கு அந்த டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு CPS புடிக்கணும் அங்க இருக்கு 143 ரூபீஸ் ஓகேவா சோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணனும்னா எல்லா எம்ப்ளாயிங்களோட அந்த எலிமெண்ட்ன்றது ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் அந்த எலிமெண்ட் ஆட் ஆயிட்டிருந்தா இங்க போறீங்க எல்லாருக்கும் நம்ம அந்த இது பண்ண இல்லையா பில் பண்ண இல்லையா அதனால செலக்ட் ஆல் கொடுங்க இல்லைன்னா எல்லாமே செலக்ட் பண்ணிக்கங்க நீங்களே எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துருங்களா ஆட் பில் குரூப்பு ஷெட்யூல் ரன் அதில் இருக்கு இல்லையா கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க சார் ரன் டைப்னு கேட்கும் இது வந்து டிஏ அரியஸ்ன்றதால டிஏ அரியஸ்ன்னு கொடுங்க ஓகேங்களா பாருங்கள் டிஏ அரியஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள் இப்போ நமக்கு ஒரு நம்பர்ன்றது ரிக்வஸ்ட் நம்பர்ன்றது க்ரியேட் ஆகிருக்கும் அது ஓகே கொடுத்துட்டு அது கீழே இருக்கிற மானிட்டர் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள் பாருங்கள் மானிட்டர் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி நார்மல் கம்ப்ளீட்டுன்னு வரணும் ஓகேங்களா இது வந்த பிறகு வியூ அவுட்புட் எல்லாம் தேவையில்லை டைரெக்டாக அது கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது மேலே ப்ராசஸில் தான் இதெல்லாம் பண்ணுமா நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்டுக்கு போங்க சார் ரிசல்ட்டில் அது வந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம் ரிசல்ட்டில் பில் டைப் வந்து டிஏ அரியர்ஸ் பேபிள் குரூப் கொடுத்துக்கோங்க பேபிள் குரூப் வந்து பர்மனெண்ட் ஏ ஹெட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க ஸோ ஓகே இன்னும் இங்கே வரல ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஏன் வரலன்னா இங்கே கரண்ட் மந்த் பேரல்னு இருக்கா அது வந்து இது ப்ரீவியஸ் மந்த் தான் நான் வரியர் போகிறோம் அதனால் ப்ரீவியஸ் மந்த்னு மாற்றிட்டு மாற்றின ப்ரீவியஸ் மந்த்னு கொடுத்துட்டு பீரியட் நேம் மட்டும் ஆகஸ்ட்னே கொடுத்துக்கோங்க பீரியட் வந்து ஆகஸ்ட்டே கொடுத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் ஆனால் அங்கே ப்ரீவியஸ் மந்த்னு இருக்கணும் பாருங்கள் அங்கே ப்ரீவியஸ் மந்த்னு இருக்கணும் அது இப்போ சர்ச் கொடுங்க வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ப்ரீவியஸ் மந்த்னு கொடுத்து அது டீட்டெயில் சர்ச் கொடுத்தா அந்த ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே வராங்க அவங்க நேராக இருக்கிற ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள்
ஸோ பாருங்கள் டிஎஸ் அலவன்ஸ் பில்லு, சாரி இவங்க சிபிஎஸ் இல்லை ஜிபிஎஃப்ன்றதால டைரெக்டாக எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டல் அதை நெட்டுன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரேட் ஆகிருக்கா, ஐ மீன் ரிசல்ட்டை காட்டுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹெட்டில் ஒரு வாட் செக் பண்ணிடலாம். இப்போ பர்மனெண்ட் ஹெட் ஓகே, இன்னொரு ஹெட் எடுத்துக்கலாம் டெம்பரரி ஏஏ எடுத்துக்கிட்டு சர்ச் கொடுங்க. வெயிட் பண்ண, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு நெட்டு. பாருங்க டெம்பரவரி ஏஏல இந்த டீட்டெயில்ஸில் இருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு எம்ப்ளாயை செக் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டுக்கு பாருங்கள். பாருங்கள் டிஎஸ் அலவன்ஸ் இருக்குது, சிபிஎஸ் அரியர்ஸ் பிடிச்சிருக்காங்க, போக நெட் சேலரி எவ்வளோன்னு எல்லாருக்கும் இது மாதிரி அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா, இது செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் அந்த எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் பில் போங்க. ஓகேங்களா, ஜென்ரேட் பில்லில் சேம் அதே மாதிரிங்க கரண்ட் மந்த்ன்றது ப்ரீவியஸ் மந்தாக மாற்றுங்க. ப்ரீவியஸ் மந்தில் இப்போ நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி பில் தான் போடுறோம், அதனால் சப்ளிமெண்ட்ரி சேலரி பில்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பீரியட் நேம் வந்து நீங்கள் இந்த மந்த்து போகிறதால இந்த மந்த்து ஆகஸ்ட் மந்த்து பாருங்கள், பீரியட் செலக்ட் பண்ணால் ஆகஸ்ட் 22 வருதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆகஸ்ட் 22 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் மார்க் இது மட்டும் கிளிக் பண்ணுங்கள். பில் டைப் வந்து டிஏ அரியர்ஸ், எம்ப்ளாயி டைப்பில் அப்படி அது ஆர்பிட் எம்ப்ளாயி இருக்கு, சர்ச் கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எல்லா எம்ப்ளாயீஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிறாங்க. இது இந்த இது இந்த லிஸ்ட்டில் வந்து பர்மனெண்ட்டு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, டெம்பரரி இருக்காங்க. இப்போ நம்ம பில் ஜென்ரேட் பண்ணுறப்போ அவங்கள வந்து டிவைட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு பில் வந்து 2 பில்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு அது மாதிரி ஹெட் இருந்துச்சுன்னா ஒரே ஹெட்னா எல்லாம் ஒரே வாட்டி செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில்னு கொடுத்துக்கலாம். இப்போ எங்களுக்கு 2 ஹெட்ஸ்ன்றதால 1, 2, 3 and 4. ஸோ எங்களுக்கு தனியாக ஒரு பில் ஜென்ரேட் பண்ணுறோம், ஜென்ரேட் பில். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கிரியேட் பில்னு கேட்குது, எஸ். நெக்ஸ்ட் அகைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பில், இன்னொரு ஹெட் கிரியேட் பண்ணுறோம், 2, 3 ரிமைனிங் இருக்கிறவங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி ஜென்ரேட் பில் கொடுங்க. அது ஷூர் யூ வாண்ட் டு கிரியேட் பில்னு கேட்குது, எஸ்என் கொடுங்க. ஸோ மெசேஜ் கன்ஃபர்மேஷன், கான்கரண்ட் ப்ரோக்ராம் சப்ளிமெண்ட்ரி ஜென்ரேஷன் பில் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட், ரிக்வஸ்ட் ஐடி வந்திருக்கு. இங்கே அந்த இது எங்கே செக் பண்ணோன்னா மானிட்டர் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 2 பில்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ரெண்டுமே நார்மல் பெண்டிங். ஸோ ஒன்று வந்து பென் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னொன்று பெண்டிங்கில் இருக்குது, அது கம்ப்ளீட் ஆன வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நார்மல் கம்ப்ளீட்டன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன பண்ணணும்னா டைரெக்டாக உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, டைரெக்டாக என்ன பண்ணணும்னா பில்ஸுக்கு போயிடலாம். பில்ஸ் இதை அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைரெக்டாக பில்ஸுக்குன்றது வந்துடலாம். பில்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டிஆர்இஆர் இல்லைங்களா, இந்த எக்ஸ்பென்ஸ் டைப்பில் மாம்பழம் சேலரி என்ன சேலரி பில்னு கொடுப்போம் இல்லையா, இங்கே டிஆர்இன்றதால டிஆர்இஆர் செலக்ட் பண்ணிக்கிட்டு கோ கொடுங்க. பாருங்கள் இப்போ 2 பில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டிஏ அரியர் பில்னு 2 இருக்குது, ரெண்டுமே டிராஃப்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஆஸ் இட் இஸ் நம்ம நார்மலாக பில்ஸ் ரெகுலர் சேலரி பில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுமா, ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், டீடெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காமன் அப்ரூவல் குரூப்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிறகு மேலே ஃபார்வர்ட் பட்டன் இருக்கும், ஸோ அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபார்வர்ட் பில் வந்து அப்ரூவலுக்கு ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துடலாம், ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இனிஷியேட்டிவ் லெவல்லேருந்து லாகின் பண்ணிவிட்டு ஆஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்ரூவல் லாகின் பண்ணிக்கிட்டு டாங்கிள் யூஸ் பண்ணி அப்ரூவல் பண்ணுங்கள், அதை நெக்ஸ்ட்டு ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி தான், இப்படி தான் நம்ம வந்து டிஏ அரியர் பில்ன்றது நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா,
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.